வணக்கம் நண்பா. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இன்றைக்கி பப்ஜி மொபைல் லைட்லேருந்து சீசன் 15 வின்னர் பாஸை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த வின்னர் பாஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், நான் வாங்கின வின்னர் பாஸில் எனக்கு பிடிச்ச வின்னர் பாஸ் அப்படின்னா இந்த வின்னர் பாஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு கொடுத்துருந்தாங்க. நார்மலாக பார்த்துருந்தீங்கன்னா ஒரு பேராஷூட் ஒரு ஸ்கின்னு அப்படி தான் கொடுத்துருந்தாங்க, இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் ரிவார்ட் நம்ம என்னென்னு பார்த்துலாம், ஒரு ஷர்ட் ஒன்று தந்திருக்காங்க, ஒரு ரெட் கலர் ஷர்ட் இருக்குது. ஸோ அது கீழே இன்னொரு எமோட்டும் கொடுத்துருக்காங்க, அந்த எமோட் கூட நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த எமோட் வந்து ஒரு டான்ஸிங் ப்ளஸ் இந்த கிண்டல் அடிக்கிற மாதிரி ஒரு எமோட் இருக்குது. ஸோ பார்க்க ரொம்ப நல்லா தான் இருக்குது, எனக்கும் பிடிச்சிருக்கு இந்த எமோட்டு. ஓகே, ஸோ அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ அடுத்து வந்து ஒரு பேன் ஒன்று கொடுத்துருக்காங்க. பேன் ஸ்கின் வந்து அந்தளவு சொல்கிற மாதிரி இல்லை, ஏதோ கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்லலாம், அவ்வளோதான். ஸோ அதுக்கு அடுத்தது என்ன ஸ்கின் கொடுத்துருக்காங்கன்னா, பேக் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. இந்த பேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ஷர்ட்டுக்கும் அந்த பேக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரோப்ளைன் கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லா தான் இருக்குது. அண்ட் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 12th ரிவார்டு வந்து நமக்கு ஒரு பேண்ட் ஒன்று தந்துருக்காங்க. அந்த பேண்ட் வந்து ஷர்ட்டு வந்து ரொம்ப காம்பினேஷன். ஸோ இந்த ரெண்டுக்கும் மேட்சிங்காக தந்துருக்காங்க, நல்லா இருக்குது. இந்த பேக்குக்கு வந்து நல்லா கரெக்டாகவே சூட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்தே பார்த்திங்கன்னா 15th ரிவார்டாக வந்து ஒரு பேராஷூட் வந்திருக்காங்க நமக்கு. ஸோ பேராஷூட் வந்து ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப சொல்ல முடியாது, ஓகே ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கலாம் பேராஷூட்டு. ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா ஓகே, ஸோ இந்த காம்பினேஷன் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. இந்த ஷர்ட் அண்ட் பேண்ட் காம்பினேஷன் நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த ரிவார்ட் பார்த்திங்கன்னா ஒரு கன் ஸ்கின் ஒன்று தந்திருக்காங்க. ஸோ இது வந்து பெர்லியம் M762 7mm யூஸ் பண்ணுற கன், இந்த கன் தான். ஸோ இந்த கன் ஸ்கின் வந்து அட்டகாசமாகவே இருக்குது. ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்ததாக ஒரு ரிவார்டு, ஒரு அவுட்ஃபிட் வந்து வந்திருக்காங்க, ஒரு கோழி குஞ்சு மாதிரி. இந்த அவுட்ஃபிட் வேறு லெவலில் இருக்குது கைஸ், எனக்கு இதை பப்ஜி மொபைலில் பார்த்துருந்தேன், வேறு லெவலில் எனக்கு பிடிச்சிருந்து. ஸோ லாஸ்ட் என்ன ரிவார்ட் பார்த்துருக்காங்கன்னு தந்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா போட்டோட ஸ்கின் தந்திருக்காங்க, ஒரு எல்லோ கலர் ஸ்கின்னு. இதுவும் ரொம்பவே சூப்பராக இருந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஸ்கின்னு சொல்லலாம். ஸோ மொத்தமாகவே எனக்கு இந்த ஆர்பி வந்து வேறு லெவலில் பிடிச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் எலைட் பாஸுக்கு. ஓகே, நம்ம அப்டேட் பண்ணியாச்சு அண்ட் ஃபுல்லாக பார்த்துடலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ், உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எவ்வளோ பேர் எலைட் பாஸ் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன். பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுத்து அப்படியே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ்.